Okay, excellent. இப்போ வந்து DIR அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, டைரக்டரி அப்படின்ற கமாண்டு. அந்த கமாண்டை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். DIR, ஸோ DIR-னு கொடுத்தா இந்த மாதிரி லிஸ்ட் வருது. சரி, DIR-னுடைய ஹெல்ப்பை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நிறைய சுவிச்சஸ் இருக்குது, நிறைய சுவிச்சஸ், ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, இதனுடைய பேஸ் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் இப்போது சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த DIR கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ கரண்ட்லி எங்கே இருக்கோமோ, இப்போ இங்கே நம்ம எங்கே இருக்கோம், சீக்வலனில் யூசர்ஸ்ன்ற டைரக்டரியில், DHATC-ன்ற ஒரு டைரக்டரியில் இருக்கும். அந்த டைரக்டரிக்குள்ளார என்னென்ன சப் டைரக்டரிஸ் இல்லை ஃபைல்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த கமாண்ட், DIR அப்படிங்கிறது கமாண்ட். ஸோ இப்போ பாருங்கள், இது DIR-னு கொடுத்தோன்னே வால்யூம் இன் சி டிரைவ் இஸ் ஏசர், அதனுடைய வால்யூம் நேம் என்ன, அதனுடைய சீரியல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் அந்த டைரக்டரி ஆஃப் அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு வரிசையாக இந்த மாதிரி வருது. பாருங்கள், எங்கெல்லாம் DIR-னு இருக்கோ அதெல்லாம் வந்து டைரக்டரிஸ், அதாவது இப்போ மாடர்னாக சொல்லணும்னா அதை ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். DIR இல்லாமல் எது இதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபைல்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், MTX அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சில ஃபைல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பேக் MTX-ன்ற நேமில் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போது இது நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி இந்த டைரக்டரி அப்படிங்கிறது என்னைக்கு கிரியேட் பண்ணது, டேட் அண்ட் டைம் என்ன, அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஃபைல் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த ஃபைலினுடைய கிரியேஷன் டேட் அண்ட் டைம் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, எத்தனை பைட் அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த DIR கமாண்டினுடைய வேலை. சரி, இதில் சில யூஸ்ஃபுல்லான ஸ்விட்சஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போது ஸ்லாஷ் ஏ அப்படின்னா அட்ரிபியூட் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு டைரக்டரி என்ட்ரிக்கும் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா, ஹிடனா, ரீட் ஒன்லியா அப்படிங்கிறது மெயினான அட்ரிபியூட்ஸ். அதாவது இந்த ஒவ்வொரு டைரக்டரியும் ஹிடனாக இருக்கா இல்லை ரீட் ஒன்லியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா DIR ஸ்லாஷ் ஏடி அப்படின்னா, ஸ்லாஷ் ஏ அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட அட்ரிபியூட் உள்ள ஃபைல் இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் டிஏ ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா டைரக்டரி, அதாவது டைரக்டரி என்ட்ரிஸை மட்டும் நான் இப்போ பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஸோ இதில் ஃபைல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. ஸோ இது எல்லாமே ஒன்லி DIR இன்ஃபர்மேஷன். இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறதும் இது வந்து ஒரு ஃபோல்டர் தான், அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் லிஸ்ட் ஆகுது. சரி, எப்படி DIR ஏடி அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணோம், அதுக்கு DIR-ல ஹெல்ப் கமாண்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஏ, அப்போது இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்லாஷ் ஏ. அப்போது ஸ்லாஷ் ஏன்னு கொடுக்கலாம், அதுக்குள்ளற அடிஷ்னலாக அட்ரிபியூட்ஸும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டீன்னு மட்டும் கொடுத்தேன்னா, அட்ரிபியூட்ஸ் பக்கத்தில் டீன்னு கொடுத்தேன்னா அப்போ என்னாகும், டைரக்டரிஸ் மட்டும் வரும். இப்போ ஹிடன் டைரக்டரிஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஏஹெச்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹிடன் டைரக்டரி மட்டும் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ DIR ஏஹெச், அப்போ ஹிடன் ஃபைல்ஸ் பாருங்கள், இதெல்லாம் ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ நம்ம நார்மலாக தெரியாது, இப்போ DIR-னு கொடுக்குறோம் தெரியல, ஆனால் DIR ஏஹெச்னு கொடுத்தோம்னா இத்தனை ஹிடன் ஃபைல்ஸ் இருக்குது. இது ஹிடன் ஃபைல்ஸ் டைரக்டரி பாருங்கள், ஏபிபி டேட்டான்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஹிடனாக இருக்குது. இப்போ DIR ஸ்லாஷ் ஏன்னு மட்டும் கொடுத்தோம்னா பாருங்கள், ஸோ எல்லாமே டிஸ்பிளே வருது, அவ்வளோதான். அப்போது DIR-னுடைய ஹெல்ப்பை மறுபடியும் பார்க்குறோம். எனக்கு சிஸ்டம் ஃபைல்ஸ் மட்டும் வேணும்னா ஏ ஸ்லாஷ் ஏஎஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஃபைல் மட்டும் வரும்,
ரீட் ஒன்லி ஃபைல் மட்டும் ஏதாவது இருக்கா, அதாவது டெலிட் பண்ண முடியாமல் மாடிஃபை பண்ண முடியாத மாதிரி ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா டிஐஆர் ஸ்லாஷ் ஏ ஆர்னு கொடுத்தோன்னா ரீட் ஒன்லி. அப்போ இந்த டைரக்டரி எல்லாமே ரீட் ஒன்லி தானே, ஏன்னா டைரக்டரி அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக மாடிஃபை பண்ண முடியாது, அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை தான் நம்ம மாடிஃபை பண்ண முடியும். சரி, ஸோ இந்த மாதிரி ஸோ டைரக்டரியை நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் அப்படின்றது. அதாவது எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான நேம் இருக்குது அப்படின்னு தெரியும், அந்த ஃபைலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வைல்டு கார்டு கேரக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டிஐஆர் சியில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சி ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டோம், அதாவது சியில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாம் அப்படின்னு. இதே பார்த்தீங்கன்னா சியில் ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு டாட் வரணும், அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஃபைல்லாம் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும், ஃபைலாக இருந்தாலும் சரி ஃபோல்டராக இருந்தாலும் சரி லிஸ்ட் அவுட் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். பாருங்கள் அப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ சிஓ ஸ்டார் அப்படின்னு கொடுத்தனா பாருங்கள் கான்டாக்ட்ஸ் மட்டும் வருது. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டிஐஆர் சியில் ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கப்புறம் இ கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் வருது பாருங்கள். ரெண்டாவது இந்த க்வெஸ்சன் மார்க் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் மட்டும் மேட்ச் பண்ணும், அப்போது சிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கணும், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இ அப்படிங்கிற கேரக்டர் வரணும், அதுக்கடுத்து ஸ்டார், அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ சி ரெண்டாவது கேரக்டர் இந்த மூணுலேயுமே ஹெச் வருது, மூணாவது கேரக்டர் பாருங்கள் இ வருது இல்லைங்களா, அப்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் டிஐஆர். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது வைல்டு கார்டு கேரக்டர்ஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைலை நம்ம சர்ச் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா டிஐஆர் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு சியில் ஸ்டார்ட் ஆகிற டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன், பாருங்கள் அப்படி ஒரு ஃபைல் இல்லை சரிங்களா. ஸோ இருந்திருந்ததுன்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிற டெக்ஸ்ட் ஃபைல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா டிஐஆர் ஹெச் ஸ்டார் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ஹெச்சில் ஹெச்ன்ற லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் இருந்தாலும் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதுக்கப்புறம் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு முடிகிற ஃபைல்ஸ்லாம் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஃபைல் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது இந்த வைல்டு கார்டு கேரக்டர் அப்படிங்கிறது டைரக்டரி கமாண்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஏஹெச் பார்த்துட்டோம், ஹிடன் ஃபைல்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து பார்த்திங்கன்னா சர்ச் இன் ஆல் சப் டைரக்டரிஸ். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல, நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ சி கோலனில் ரூட்டில் இருக்கேன், இப்போ நோட் பேட் டாட் இஎக்ஸின்ற ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஐஆர் நோட் பேட் டாட் இஎக்ஸி ஸ்லாஷ் எஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கரண்ட் ஃபோல்டர்லேருந்து எல்லா ஃபோல்டருக்குள்ளாரையும் போய் இந்த நேமில் ஃபைல் இருக்குதான்னு கண்டுபிடிச்சி சொல்லும். பாருங்கள் சி கோலனில் விண்டோஸில் இருக்குது, விண்டோஸில் சிஸ்டம் 32 இருக்குது, சிஸ் WOW அந்த மாதிரி ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ஃபைல் இருக்குது, இன்னும் முடியல சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டருக்குள்ளார ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம இங்கே ஃபோல்டர் பார்க்குறோம் இல்லைங்களா, இங்கே மாதிரிலாம் ட்ரீ ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வியூ பண்ணி அதில் போய் அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் வருது, இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கெலாம் ஃபெசிலிட்டி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டிஐஆர் ஸ்லாஷ் எஸ் கமாண்டை யூஸ் பண்ணி தான் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இதில் இன்னொன்று நான் செக் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ இது எந்த ஃபோல்டரில் பார்க்குதுன்னா எல்லா ஃபோல்டர்லையும் பார்க்குது, எனக்கு சிஸ்டம் 32 ஏதாவது இந்த மாதிரி நேமில் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறேன், டிஐஆர் சி கோலனில் அதாவது விண்டோஸில் சிஸ்டம் பாருங்கள், இப்போ விர்ச்சுவல் பார்த்து நான் கொடுக்குறேன், பாருங்கள் டிஐஆர் கரண்ட் ஃபோல்டருக்குள்ளார விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளார சிஸ்டம் 32 ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளார இருக்கிற என்வோவில் ஸ்டார்ட் ஆகிற இஎக்ஸி ஃபைல்லாம் எனக்கு ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணுறேன்.
அப்போ பாருங்கள் உடனே வந்து அந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் பார்த்துட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்லாஷ் எஸ் கொடுத்தேன்னா அதுக்குள்ளார என்னென்ன சப்ஃபோல்டர் இருக்கோ அதில் மட்டும் செக் பண்ணும். நான் இப்போ இது கொடுக்காமல் என்ஓ ஸ்டார் டாட் இஎக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா ரூட் ஃபோல்டர்லேருந்து என்னென்ன சப் ஃபோல்டர்லாம் இருக்கோ எல்லா ஃபோல்டரையும் சர்ச் பண்ணும். அதுக்கு பதிலாக விண்டோஸில் நான் இப்படி கொடுக்குறேன் ஸ்லாஷ் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளார எங்கெங்கெல்லாம் இருக்கோ சப் ஃபோல்டரில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேருந்து எல்லா இடத்துலையும் போய் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இது டைரக்டரி கமாண்ட். ஸோ இப்போது இந்த டைரக்டரி கமாண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபைலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு டிப்பிக்கல் இன்ட்ராக்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எப்படி ஒரு கமாண்ட் மூலமாக கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சர்ச் பண்ணி அதை வாங்கி நமக்கு லிஸ்ட்டு கொடுக்குது, அதுதான் இன்ட்ராக்டிவ்னஸ். மறுபடியும் அந்த இன்ட்ராக்டிவ்னஸ் அந்த ஒர்க்கு முடித்த உடனே அடுத்த கமாண்டுக்காக இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் வந்து சிஎல்எஸ்னு ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஆகிடுது, சரிங்களா. இப்போ வெர்ஷன் கொடுத்தனா வெர்ஷன் வரும், டேட் கொடுத்தா டேட் வரும், டேட் ஸ்லாஷ் டி கொடுத்தனா வெறும் டேட் மட்டும் டிஸ்பிளே ஆகும், சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு இந்த இன்ட்ராக்டிவ்னஸ் தான் நமக்கு முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பின்னால் நம்ம பேட்ச் ஃபைல் நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸசைஸில் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.